புத்தகங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. அம்மா என்னுடைய சில வேலைகளால உடனே படிக்க முடியல. ஆனா என் மேஜையில் இருந்த புத்தகத்தை காணல. நிகழ்ச்சிக்கு நாள் நெருங்கியதுனால என் மகன்கள் விதத்துல கேட்டேன், எங்க ஒரு புத்தகம் இருந்துச்சு எங்கன்னு கேட்டேன். அது நாங்க ரெண்டு பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நான் ஒரு பொண்ணு பிடிச்சு கேட்டேன், என்ன எப்படி இருக்கு புத்தகம்? என்னுடைய 17 வயது மகன் சொன்னால், ரொம்ப டெரராக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் தெரிஞ்ச ரெண்டு வார்த்தை, ஒன்னு சூப்பர், இன்னொன்னு டெரர். ரொம்ப டெரராக இருக்கிறது என்று ஒரு மகன் சொன்னார். பக்கத்துல உடனே அதற்கு பதில் சொல்வது போலவோ அதற்கு விளக்கம் சொல்வது போலவோ இன்னொரு மகன் சொன்னார், ஆனால் சொல்லப்பட வேண்டிய விஷயம். இந்த இடத்துல இந்த ரெண்டு கருத்துக்களுமே போதுமானது என்று நான் நினைக்கிறேன். இதற்கு பிறகு மூத்த மகன் சொன்னால், தூங்குவதற்கு முன்னால் இந்த புத்தகத்தை படிக்க கூடாது. இந்த அனுபவ வார்த்தைகள் என்னுடைய ரெண்டு மகன்கள் மூலமாக எனக்கு கிடைத்த பிறகு இந்த புத்தகத்தை படிப்பதில் ஒரு அஜாக்கிரதை ஏற்படுகிறது. பொதுவாக அஷ்ரப் சினாவுதீன் எதையாவது எழுத வேண்டும் என்பதற்காக எழுதுகிறவர் அல்ல. எதை எழுத வேண்டுமோ அதை எழுதுகிற எழுத்தாளர் என்பது அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும். அதனால் அவர் எதை எழுதினாலும் அது அர்த்தமுள்ள எழுத்தாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற எனக்கு என்னுடைய மகன்கள் கொடுத்த அந்த முன்னுரையான செய்திகள் ஒரு தகுந்த ஒரு பாதுகாப்பை வைத்துக் கொண்டுதான் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி, அதனால் முதலிலே ஒரு டெரருக்கு தயாரான மனோநிலையிலே நான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். அஷ்ரப் சினாவுதீன் இடத்தில் வந்தவுடனே சொன்னேன், ஒரு புத்தகத்தை அனுப்பி தூங்கி விடாமல் செய்து விட்டேன். அவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிற போது இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா, அது யாருடைய கதைகளையோ அவர் எழுதவில்லை. பொதுவாக நம் தமிழ்நாட்டினுடைய பழக்கம் என்னன்னா, வில்லன்களை ஹீரோக்களாக்குவதுதான் தமிழ்நாட்டினுடைய பழக்கம், உண்மைகளை ஹீரோக்களாக்கி விடுவார். ஆனால் அஷ்ரப் சினாவுதீன் உண்மைகளை எழுதியிருக்கிறார். யாருடைய உண்மைகளையோ போலவோ எழுதாமல் அந்த வழியை தான் உணர்ந்து எழுதியிருக்கிற நடை அவருடைய எழுத்தில் இருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் அது என்றுதான் நினைக்கிறேன். அதனாலே படிக்கிற வாசகர்கள் எப்படி படிக்க முடியும் என்றால், இந்த சித்திரவதைகளை அனுபவிப்பவர்களுடைய அனுபவத்தில் கொஞ்சத்தை தாங்களும் உணர்கிற வகையிலே இந்த வாசகங்களும் எழுத்தும் அமைந்திருக்கிறது என்பது இந்த நூலுடைய ஒரு தனி சிறப்பு. அஷ்ரப் சினாவுதீன் இந்த நூலிலே ஒரு முஸ்லிம் சமூகம் சார்பு மாத்திரம் இதை எழுதவில்லை. இந்த சித்திரவதைகளை ஒரு முஸ்லிம் என்கிற இன ரீதியான கண்ணோட்டத்தோடு மாத்திரம் பார்க்கவில்லை என்பது இந்த நூலுடைய தனிப்பட்ட சிறப்பு. ஒரு பொதுவான பாதிக்கப்பட்ட மக்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை அவர் பார்த்து பொதுவாகத்தான் எழுதியிருக்கிறார். அதனால் பல செய்திகள் இருக்கிறது. என்னை அதிகம் பாதித்த ஒரு செய்தி, புருண்டியிலே குர்சி இனத்தவருக்கும் மூட்டு இனத்தவருக்கும் இடையே ஒரு தொடர்ச்சியான ஒரு மோதல் நடக்கிறது. இறைவன் அவர்களுடைய உடல் அமைப்பிலேயே இவர் யார் என்று கண்டுபிடித்துக் கொள்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு. மூட்டு இனத்தவர்களுடைய கழுத்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சுக்குவாங்கன்னா யார். இது ஒரு பெரிய மோதலாக பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிற ஒரு இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது புருண்டியிலும் ருவாண்டாவிலும். அங்கே நடக்கிற அந்த ஒரு 4 வயது பெண் அனுபவிக்கிற சித்திரவதைகளை அவர் சொல்லுகிறார். டூட்சி இனத்தை சார்ந்த நாங்கள் ஒரு வீட்டிலே வசித்தோம். எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கை, என்னுடைய தாயின் தகப்பனமாக நாங்கள் வசித்தோம். எங்களுக்கு ஒரு மாமி ஒருவர் இருந்தால், அவருக்கு வயது 11, மாமிக்கு வயது 11. நாங்கள் வசித்த பகுதியை மூட்டு இனத்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. எனவே இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்து எங்களுடைய தகப்பனார் எங்களை அழைத்துக் கொண்டு, சிறு குழந்தைகளாக இருக்கிற எங்களை அழைத்துக் கொண்டு போனார். ஒரு இடத்துல நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எங்க நாங்கள் தங்கி இருக்கிற காடுகளிலே பயணம் செய்கிறோம். ஒரு நாளைக்கு மொத்தமாக 5 கிலோமீட்டர் தான் போக முடியும். இந்த காடுகளில் நாங்கள் பயணம் செய்கிறோம். ஒரு என் தந்தை அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு வருகிறது. எங்கேயாவது பக்கத்தில் யாரோ கூட்டு இனத்தவர்கள் இருக்கிறார்கள் போல் தெரிகிறது. நான் யாராவது இருக்கிறாங்களான்னு பாதுகாப்புக்கு பார்த்துட்டு வரேன்னு வெளியே போனவரு வரல என்ன. ஒரு நாள் ஆயிட்டு வரல என்ன. அந்த அம்மா ரொம்ப தைரியசாலி, அவர் முடிவு செய்கிறார் ஏதோ ஒரு நடந்திருக்கும் என்று முடிவு செய்து விட்டு இங்கிருந்து நாம தப்பிவிடலாம் என்று முடிவு செய்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சில மைல் தூரம் போயிருப்பார்கள். அவருடைய தகப்பனார் இறந்து கிடப்பதை பார்க்க கொல்லப்பட்டிருக்கிறார். தந்தை சொல்றாங்க, தந்தை இறந்து கிடக்கிறார், அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை அடக்கம் செய்வதற்கு கூட எங்களுக்கு தோன்றவில்லை, இந்த சூழ்நிலை இல்லை. அவரை அடக்கம் செய்வதற்கோ அவருடைய உடலை மரியாதை செய்வதற்கோ உரிய சூழ்நிலை இல்லை. அழுவதற்கு கூட சூழ்நிலை இல்லாமல் அங்கிருந்து அவர்கள் புறப்படுகிறார். 4 வயது பெண் குழந்தை. அதற்கப்புறம் ஒரு இடத்துல போய் தங்குறாங்க.
அங்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அவங்க அம்மா இந்த தடவை வெளியே பாதுகாப்பு எப்படி இருக்கிறதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அம்மாவும் அம்மாவும் கொல்லப்படுகிறார். இப்ப இவனுடைய யாருடைய பாதுகாப்பு இருக்காங்கன்னா 11 வயது அம்மா மாமியினுடைய பாதுகாப்பு இருக்கு. 11 வயது மாமி இந்த ரெண்டு குழந்தைகளையும் பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு காடுகளில் அழைகிறார். எப்படியோ தப்பித்து அவர்கள் உகாண்டாவினுடைய ஓரத்திற்கு வந்து விடுகிறார்கள். அங்கு வாழ்கிறார். அவர் அந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறார். அந்த சித்திர அந்த 4 வயது பெண் குழந்தையுடைய அந்த சித்திரவதைகளை படித்து விட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினைச்சா தூக்கம் வராது. மனசுக்குள்ளே அவ்வளவு ஆழத்தை ஏற்படுத்தும். என்னால் அசோசியாவது போல சொல்ல முடியவில்லை அந்த நிகழ்ச்சியை. அவ்வளவு அழகா அவர் அவ்வளவு உணர்ச்சிமயமான அந்த செய்தி சொல்கிறார். இவ்வளவு சித்திரவதை அனுபவித்திருக்கிறார். ஒரு இனவெறியின் காரணத்தினாலே ஒரு 4 வயது பெண் குழந்தையை அனுபவித்த சித்திரம். அதே போல போஸ்னியாவிலே ஒரு இளைஞன் அவனுடைய பெயர் ஹசன் முகானான் ஒரு இளைஞன் அனுபவிக்கிற சித்திரவதை சொல்றார். செர்பியர்கள் போஸ்னியர்களை தாக்குகிறார். செர்பியர் போஸ்னியர்களை பாதுகாப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை பல நாட்டு ராணுவத்தை அனுப்புகிறது. ஒரு தடவை இந்த போஸ்னியர்களை பாதுகாப்பதற்காக டச்சுக்காரர்களை அனுப்பி வைக்கிறார். ஆனால் இந்த டச்சுக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், வேலையே பயிரை மேய்ந்தது போல போஸ்னியர்களை பாதுகாக்க வேண்டிய டச்சுக்காரர்களே போஸ்னியர்களை கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைக்கிறார். போஸ்னியர்களை செர்பியர்களுக்கு காட்டி கொடுக்கிறார்கள். செர்பியர்களோடு உடந்தையாக இருந்து கொண்டு போஸ்னியர்கள் கூட்டம் கூட்டமாக செர்பியர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாகிறார். ஹசன் மகானாவுக்கு என்ன வேலைன்னா டச்சுக்காரர்களுக்கு மொழிபெயர்ப்பு சொல்ற வேலை. டச்சுக்காரர்களுக்கு போஸ்னிய மொழியில மொழிபெயர்ப்பு சொல்ற வேலை. அதனாலே அவருக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சௌகரியம் கிடைக்கிறது டச்சுக்காரர்கள் இடத்துல. ஒரு சமயம் டச்சுக்காரர்களுடைய பாதுகாப்பிலே சுமார் 10,000 பேர் இருக்கிறார்கள் போஸ்னியர்கள். வெளியே செர்பியர்கள் யார் கிடைத்தாலும் கொள்வது என்று கொலைகளையோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் டச்சுக்காரர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறார்கள். திடீரென்று டச்சுக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் கூப்பிட்டு சொல்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வெளியே போயிடும், இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வெளியே போயிடணும்னு உங்களுக்கு சொல்லுங்க. அவர் பதறுகிறார். தன்னுடைய இனம் அவர்களுக்கு ஒரு மொழிபெயர்க்கிறார்கள், நீங்க வெளியே போயிருங்க இந்த இடத்தை விட்டு. வெளியே யார் இருக்கிறார், செர்பியர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். வெளியே போனால் அடுத்த நிமிடம் அவர்கள் இறந்து விட வேண்டியிருந்தார். வழியில அவர் சொல்லிட்டார், மொழிபெயர்த்து சொல்லிட்டார், எல்லாரும் வெளியே சென்ற பிறகு இவருடைய குடும்பம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது. கடைசியில டச்சனுடைய டச்சு ஒரு போர்வை டச் படையினுடைய தளபதி ஒருத்தர் இவற்றை சொல்றாரு, ஓம் குடும்பத்தை பார்த்து சொல்லி வெளியே போ. தன் சொந்த குடும்பத்தாரை பார்த்து, தன்னுடைய தந்தையை பார்த்து, சகோதரர்களை பார்த்து, அவருடைய உத்தரவை மொழிபெயர்க்கிற சூழ்நிலையில் இருக்கிறார் ஹசன் மகான். மொழிபெயர்க்கிறார், நீங்க வெளியே போயிருக்க, இனி உங்களுக்கு இங்கே இடம் இல்லை. தன்னுடைய சொந்த உறவுகளையே கலைக்களத்திற்கு அனுப்புவதற்கு மொழிபெயர்ப்பாளனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கொடுமை ஹசன் மகானாவுக்கு ஏற்படுகிறது. அப்போ சொல்றாரு, அவங்க பெற்றோர்கள் வெளியே போக சம்மதிக்கிறாங்க, ஆனா வெளியே அந்த எல்லையை கடந்து போகிற போது அவங்க இவர்கிட்ட சொல்றாங்க, ஹசன் மகான்கிட்ட, நீ வர வேணாம், நீ இங்கேயே இருக்க, நாங்க போய்க்கிறோம், எங்களுக்கு ஏதாவது ஆயிரும் போது நாங்க போய்க்கிறோம், நீ இங்கேயே இருக்க என்று சொல்றார். ஹசன் மகானா எழுதுகிறார். மாத்திரம் அல்ல, அவர் அனுபவித்த அந்த சித்திரவதையில உச்சகட்டமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். என் அம்மாவுக்கு நேர்ந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். என் அம்மாவை 6 செர்பிய படை வீரர்கள் கற்பழிக்க தயாரானார்கள். அம்மாவை 6 படை வீரர்கள் கற்பழிக்க தேவையானார்கள். ஆனால் என் அம்மாவுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு கண்ணாடியை எடுத்து கையை அறுத்துக் கொண்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது என்று. இது மாதிரியான கொடூரங்களும் சித்திரவதைகளும் ஏராளமாக அதில் பேசப்படுகிறது. சித்திரவதைகளை பட்டியலிடுகிற போது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு இஸ்லாமிய சமய கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் ஒரு மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு தான் பார்த்திருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த எழுத்து முழுக்க அப்படி ஒரு தோற்றம் தான் தெரிகிறது. அவர் ஒரு மனிதாபிமானியாக பார்த்து அதற்காக அழுதிருக்கிறார். அதனால் தான் அவரே சொல்றாரு, என்னுடைய எந்த படைப்புகளையும் விட நான் இந்த படைப்பு குறித்து அதிகம் என்னுடைய மனம் நிறைவடைகிறது. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு தெரியலேங்கிறார். அதுக்கு காரணம் தெரியலேன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சது காரணம் தெரிஞ்சது. ஏன்னா ஒரு மனிதன் தனக்காக அழுவது நியாயம். ஒரு மனிதன் தனக்காக அழுதால் அது நியாயம், பிறருக்காக அழுதால் அது புனிதம் என்று சொல்லுவார். பிறருக்காக அழுகிற போது அதில் ஏற்படக்கூடிய அந்த மன நிறைவு என்பது தவிர்க்க முடியாது. இன்னொரு உண்மையான விஷயம், இந்த சித்திரவதைகளை பார்க்கிற போது எழுதுகிற போது ஒரு இன ரீதியான கண்ணோட்டத்தோடும் ஒரு சமூக ரீதியான கண்ணோட்டத்தோடு இருக்காமல் ஒரு மனிதாபிமான ரீதியான கண்ணோட்டத்தோடு இந்த சித்திரவதைகளை அவர் அணுக
பார்வை விசாரணத்தை நமக்கு புலப்படுத்துகிறது. அதுதான்